ராணிப்பேட்டை கடலூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் பல்வேறு அரசு அலுவலகங்களில் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சரவணன். அவரிடம் பேசலாம். வணக்கம் சரவணன், எந்தெந்த மாவட்டங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் இந்த சோதனையை மேற்கொண்டு வருகிறார்கள்? விவரங்களை பதிவு செய்யுங்க. அரசு அலுவலகங்கள்ல தொடர்ந்து வந்த லஞ்ச புகாரின் எதிரொலியாக லஞ்ச ஒழிப்புத்துறையினர் பல்வேறு மாவட்டங்கள்ல பல்வேறு அலுவலகங்கள்ல இந்த சோதனையை வந்து மேற்கொண்டு வருகிறார்கள். இதுல ராணிப்பேட்டை மாவட்டத்துல அரக்கோணம் சார் பதிவாளர் அலுவலகத்துல லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொள்கிறார்கள். அதே போல சேலம் மாவட்டத்தில் ராணிப்பேட்டை கடலூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் பல்வேறு அரசு அலுவலகங்களில் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். கடலூர், அரக்கோணம் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் இந்த சோதனையை மேற்கொண்டு வருகிறார்கள். நாகை, கடலூர், ராமநாதபுரம் உட்பட 12 மாவட்டங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் இந்த சோதனையை மேற்கொண்டு வருகிறார்கள். அரக்கோணம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் பத்திரப்பதிவு செய்ய லஞ்சம் பெறுவதாக புகார் எழுந்ததை அடுத்து பல்வேறு அரசு அலுவலகங்களில் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். அதேபோல ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியிலும் இந்த லஞ்ச ஒழிப்பு போலீசாரினுடைய சோதனையானது நடைபெற்று வருகிறது. அலுவலக கதவுகளை மூடி வெளிநபர்களை அனுமதிக்காமல் சோதனை நடத்தி வருகிறார்கள். பல்வேறு மாவட்டங்களில் லஞ்ச புகார்கள் எழுந்ததை தொடர்ந்து லஞ்ச ஒழிப்புத்துறையினர் இந்த சோதனையினை மேற்கொண்டு வருகிறார்கள். கதவுகளை மூடி இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. ராணிப்பேட்டை, கடலூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். இது தொடர்பான விவரங்களை தர இணைகிறார் எமது செய்தியாளர் சரவணன். அவரிடம் பேசலாம். வணக்கம் சரவணன், விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். தமிழகம் முழுவதும் அரசு அலுவலகங்களில் தொடர்ந்து வரக்கூடிய லஞ்ச புகார் எதிரொலியாக இந்த சோதனை வந்து நடத்தப்படுகிறது. லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் பல்வேறு மாவட்டங்களில் இந்த சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். காஞ்சிபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இந்த சோதனை நடக்கிறது. அதேபோல தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டியினுடைய சார்பதிவாளர் அலுவலகத்தில் சோதனை மேற்கொள்ளப்படுகிறது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் செய்யாறு இணை சார்பதிவாளர் அலுவலகத்தில் சோதனை நடத்தப்படுவதாகவும், அதேபோல கரூர் மாவட்டத்தில் தரங்கம்பட்டி சார்பதிவாளர் அலுவலகத்தில் இந்த சோதனை நடத்தப்படுகிறது. நாகையில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் சோதனை நடத்தப்படுகிறது. அதேபோல கடலூர் மாவட்டத்தில் மாநகராட்சி அலுவலகம் உட்பட 4 இடங்கள்ல இந்த சோதனை வந்து நடத்தப்படுகிறது. அதேபோல ஆவடி வட்டாட்சியர் அலுவலகத்தில், அதேபோல ஆவடி பத்திரப்பதிவு அலுவலகத்திலும் இந்த சோதனை வந்து மேற்கொள்கிறார்கள். ராமநாதபுரம் மாவட்டத்தில் பரமக்குடியில் செயல்பட்டு வரக்கூடிய மின்சார வாரியம் செயற்பொறியாளர் அலுவலகத்தில் இந்த சோதனை மேற்கொள்ளப்படுகிறது. நாகை மாவட்டத்திலும் தேனி மாவட்டத்திலும் சோதனை நடத்தப்படுகிறது. சேலம் வட்டார போக்குவரத்து, சேலத்தில் ஆத்தூர் வட்டார போக்குவரத்து அலுவலகத்திலும், ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அரக்கோணம் சார்பதிவாளர் அலுவலகத்திலும் இந்த சோதனை நடைபெற்று வருவதாகவும், இதுவரை 12 மாவட்டங்களில் இந்த சோதனை தொடர்ந்து நடைபெற்று வருவதாக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பல்வேறு மாவட்டங்களிலும் இதுபோன்ற சோதனை நடத்து தொடர்பாக புகார்கள் வந்திருப்பதாகவும், அடுத்த கட்டமாக தொடர்ந்து இந்த சோதனை மேற்கொள்ள இருப்பதாகவும் கூறியுள்ளனர். தகவல்களுக்கு நன்றி சரவணன்.